ஒரு சிலிண்டர் டெலிவரி மேன், அவரோட பையன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கடற்படையில் அதிகாரி மட்டும் ஆளுங்க, நானெல்லாம் வெறும் அதிகாரி மட்டும்தான். அவன் பிரான்ஸ் மெடல், 3வது ஆல் இண்டியா டாப்பர் அங்கேயும் பர்ஃபார்மன்ஸில். கடற்படை தளபதி மெடல் குத்தி விடுறாரு. அவங்க அப்பாவுக்கு புரியல, இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் வந்து எதுக்கு நினச்சே பார்க்க முடியாது. இந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஒரு 3வது 3rd இயர் படிக்கும்போது ட்ரைனிங் வந்தா. 2 வருஷம் வீட்டுக்கே போகல, 2 வருஷம் வீட்டுக்கே போகாமல் ஹாஸ்டல்லையே இருந்து, ஹாஸ்டலில் வந்து இருந்தால் காலையில் எழுந்திரிச்சு ரன்னிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பேயிங் கெஸ்ட் அக்காமடேஷன் பிஜியில் ஷிஃப்ட் ஆகி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு, அவங்க காலேஜே ஒரு காட்டுக்குள்ள இருக்குது, அந்த காட்டுக்குள்ள ஓடிருக்கான். ஒரு 5-5.5 மணிக்கு ஒரு நாள் ஓடும்போது இருட்டில் சில பசங்க வந்து அவளை கேலி பண்ணியிருக்காங்க. ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணு, நீங்கள் இந்த பொண்ணுங்க நம்ம இப்போ இருக்க பொண்ணுங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, முதல்ல 5:30 நீங்கள் ஓட மாட்டீங்க, படம் வேணால் பார்ப்பீங்க, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுனா 5:30 போயிடுவீங்க, ஆனால் 5:30 ஓடுவீங்களான்னு தெரியல. ஆனால் இவன் கேலி பண்ணப்போ அவன் சட்டையை பிடிச்சி கேட்டு வந்திருக்கான், அவ்வளோ உனக்கு திமிறேன் என்னை நீ கேலி பண்ணுறேன்னு, நாளைக்கு இந்த இடத்துல நான் உட்காரத பார்த்தேன், இவனை பிடிச்சோன்னா 4 பேர் ஓடிட்டாங்களாமா, நாளைக்கு இந்த இடத்துல நீ உட்காரத பார்த்தேன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இதை என்கிட்ட அந்த டைம்லேயே பசங்களாம் சொன்னானுங்க, இதெல்லாம் வந்து ஏதாவது பில்டப்பாக இருக்கும்னு நினச்சா. இப்போ ஒத்துக்கிறேன், இவ அதுக்கு மேலே இவ ராணுவ அதிகாரி மட்டும் இல்லை, ஒரு மீட்பு படையோட முதல் பெண் கமாண்டரும் இந்த பொண்ணு தான். நினச்சி பாருங்க, ஆர்மியில் மீட்பு படையில் பெண் கமாண்டர் உள்ள இறங்கி கிட்டத்தட்ட 300 பேரை காப்பாற்றிருக்கா. அதுவும் இங்கே இல்லை, பீகாரில். அவர் கூட போனது எல்லாமே வந்து சோல்ஜர்ஸ், எல்லாமே மென், ஒரே பெண் கமாண்டர். அதான் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட சாதனையை பார்த்து நீங்கள் கைத்தொட்டினோன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, இதுதான் உலக மகா சாதனை அப்படின்னு நினைக்கலாம். பட் இது ஒன்றுமே இல்லைன்னு இவங்கெல்லாம் எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாட்ட கேட்டேன், இந்த இடத்துல எப்படி இருக்கீங்க, ஒன்றும் பயம் இல்லையா உங்களுக்குன்னு. அப்பப்போ ஒரு சிறுத்தை எட்டி பார்க்கும் சார் அப்படின்னாங்க. அதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு குடும்பம், அவளும் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினோம். அவள் வீடியோ அவள் எனக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு சல்யூட், ஒரு அதிகாரியும் ஒன்று முதல் சல்யூட் எனக்கு கொடுத்தான். மேலே இருக்குது நம்ம நாட்டோட விமானப்படை தளபதி, அவர் முன்னாடி தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது, அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு வந்தார். இந்த பேட்சோட ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கன்க்ளூடிங் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு செலக்ட் பண்ண ஆஃபீஸரும் அந்த பொண்ணு தான். அருமையாக இங்கிலீஷில் பேசுகிறான். நஞ்சமடை குட்டைன்ற ஒரு ஊரில் விவசாயம் பண்ணிட்டு மாடு மேய்ச்சிட்டு கபடி விளையாடின ஒரு பொண்ணு, நாட்டிலேயே நம்பர் 3, அதாவது பெண்கள் இல்லை ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்லேயும் டாப் 3, 3rd இன் த ஆர்டர் ஆஃப் மெரிட், பிரான்ஸ் மெடல், அண்ட் கிவிங் the vote of thanks concluding address in front of the chief of air staff. நினைச்சு பாருங்க, விமான படை தளபதி முன்னாடி நின்னு பேசுற பொண்ணு நஞ்சமடை கோட்டையில இருந்து தான் வந்திருக்கா. சோ இது அத்தனை சாத்தியம். இவங்களோட இந்த பொண்ணு அவ எங்க இருந்து வந்தாங்கறதே எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வரா, ஒரு விவசாய பின்னணி பேக்ரவுண்ட் அப்படின்றதான் தெரியும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாம் வந்து ஒரு டிவி சேனல் எல்லாம் போய் கவர் பண்ணாங்க. அப்பதான் தெரிஞ்சது வீட்டுக்கு போறதுக்கு வழியே இல்லை, ரோடே இல்லை. இங்க இருந்து எப்படிமா வந்தா, பஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பஸ்ஸு இருக்கா இல்லையான்றது பிரச்சனை இல்லை சார், ஆனால் இவளோட கமாண்டர் ஒருத்தர் டெய்லி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காரு 7 மணிக்கு, அந்த ஆளுக்கு தெரியல இவ்வளோ இந்த இடத்துலேருந்து இவள் வரான்னு. இவள் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த காட்டில் நடந்து வந்து 2-வீலரில் வந்து பஸ்ஸை பிடிச்சி அந்தியூர் வந்து பஸ்ஸை பிடிச்சி அந்த கமாண்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கா, இதெல்லாம் இங்கே வந்து நியாயமா சார் அப்படின்னாங்க. யார் அப்படின்னு, யார் அவர் அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் அப்படின்னு, நான் தான், எனக்கு தெரியாது, உண்மையிலேயே எனக்கு தெரியாதுங்க இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துலேருந்து வரானு.